ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கொங்கு நாடு விவசாயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அசுல் கிராஸுக்கும் நான் ப்யூர் நாட்டுக்கோழிக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் இது வந்து அசுல் கிராஸ் இதை வந்து பன்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுக்கு வந்து மூக்கு வெட்டி இருந்துச்சு வாங்கிட்டு வரும்போது இப்போ வந்து மூக்கு வளர்ந்துக்குச்சு இதோட ஏஜ் வந்து நாலு மாதம் இதோட வெயிட் வந்து இப்போ வந்து முக்கால் கிலோ இருக்குது இதோட வால் வந்து மேலே தூக்குனாப்புல ஷார்ட்டாக தான் வரும் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து பெருவடைக்கும் சிறுவடைக்கும் கிராஸ் ஆனது தான் அசில் கிராஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கருப்பு சேவல் வந்து அசில் கிராஸோட பெரிய சேவல் இதுக்கு வந்து மேலே வால் தூக்குனாப்புல ஷார்ட்டாக தான் வரும் இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றரை கிலோ இருக்குது இது வந்து மூணு கிலோ தாண்டாது இது வந்து தீனி வந்து அதிகமாக எடுத்துக்கும் இதில் பா இதில் வந்து நோய் தொல்லை அதிகமாக இருக்கும் இல்லை இதை வந்து வீட்டுக்கு வளர்க்குறீங்கன்னா இதை வாங்காதீங்க நல்ல நாட்டுக்கோழியை பார்த்து இல்லைன்னா வீட்டில் கிட்ட வாங்குங்க இது வந்து ப்யூர் பெருவிடை விசிறிவால் சண்டரகம் எங்கக்கிட்ட இது மாதிரி அஞ்சு இருக்குது இதுக்கு வந்து பராமரிப்புனால் அவ்வளோவா இருக்காது நோய் தொல்லை ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் ஸ்டார்டிங்கில் குஞ்சு பொறு ஏழு நாளில் இந்த ஆர்டிவி கே எஃப்என் இந்த மாதிரி வெள்ளை கல்ச்சருக்கு சளிக்கு மட்டும் கொஞ்சம் ஊசி போடணும் இது வந்து ப்யூர் பெருவிடை ஹைட்டு வந்து நல்ல ஹைட் வரும் வால் கீழே தொங்கினாப்பில் நீளமாக வரும் இதோடய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிலோ இருக்குது இது வந்து மூணு மாதத்து குஞ்சு தான் இது வந்து சில டைம் ஏழு கிலோ வரும் சில டைம் நாலு கிலோ அஞ்சு கிலோ வரும் எங்ககிட்ட இது மாதிரி அஞ்சு இருக்கு எல்லாமே பியூர் பெருவிடை விசிறிவால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் கோழி வாங்குறீங்க நான் மூக்கு வெட்டாமல் இருக்கிற கோழியை வாங்குங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ